நோட் பண்ணிக்க மார்க் பண்ணுங்க.
முத்துரத்தினம் முத்துரத்தினம் நடக்கும் வண்ண சித்திரம் வண்ண சித்திரம் வாங்க, வெல்கம், ப்ளீஸ் கம் இன், வாங்க. நீங்க பூஜாவை ரெடி பண்ணுங்க, ப்ளீஸ் வாங்க உட்காருங்க. நான் பூஜா வளைச்சிட்டு வந்துடுறேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏன் வெளியில் நிற்கிறீங்க? இன்னும் பூஜா ரெடி ஆகலையா? அவங்க எவ்வளவு சொன்னாலும் அலங்காரம் பண்ணிக்கவே மாட்டேங்கிறாங்க. கிட்ட போறதுக்கே பயமா இருக்கு. பூஜா, என்ன இதெல்லாம்? அதே தான் நானும் கேட்கிறேன். அண்ணங்கிற முறையில இது வரைக்கும் உனக்கு தேவைப்பட்டதெல்லாம் நான் தான் செலக்ட் பண்ணிருக்கேன். அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு என் கல்யாண விஷயத்தை என்னோட விருப்பத்துக்கே விட்டுடு. பூஜா, உனக்கு உலகம் புரியாது. என் உலகமே அருண் தான். அருண், அருண், அருண். அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாம வரதுக்கு பேருதா காதல். ஓகே, இப்ப தெரிஞ்சுக்க, அந்த அருண் நல்லவன் இல்ல, மத்தவங்க மாதிரி நான் இல்ல. உமே இருக்கிற பாசம் குறை கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இன்னும் கல்யாணமா பண்ணிக்காம இருக்கேன். அதுக்காக எனக்கு பிடிக்காத ஒருத்தனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றியா? இது வரைக்கும் நீ எதை கேட்டாலும் அடுத்த நிமிஷமே உன் முன்னாடி கொண்டு வந்து நிக்க வைக்கிறனா, இந்த ஒரு விஷயத்துல உனக்கு எதிரா ஏன் பேசுறேன்னு நினைச்சு பாத்தியா? எனக்கும் அதுதான் புரியல. இப்ப புரிஞ்சுக்க, அருண் மாடலிங் செய்யறேன்னு ஊர் ஊரா போறான். போற இடத்துல பாக்குற பொண்ணுங்க எல்லாம் காதலிக்கிறான். அவன் உன்னை காதலிக்கல, உன் பணத்தை தான் காதலிக்கிறான். நோ, இதை நான் நம்ப மாட்டேன். முடிவா என்ன சொல்ற? என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. பூஜா, அடுத்த அஞ்சாவது நிமிஷம் நீ ரெடியாயி கீழே வரணும், இந்த கல்யாணம் நடக்கணும். எஸ். பூஜா ரெடியா வர்றதுக்குள்ள வீட்டை சுத்தி பார்க்கலாம். பொண்ணை போட்டோல பார்த்துட்டு பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டா கல்யாண தேதியை முடிவு பண்ணிடலாம். சின்ன வயசுலயே அம்மா அப்பா இறந்துட்டாங்க, அதனால அவளை ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன். என் தங்கச்சி சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். நீங்க என்ன கேட்டாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன். நல்ல நேரம் போயிட போகுது, பொண்ணை பாத்துருவோம். பூஜா, ரெடி ஆயிட்டு ஏன் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கேன்? கிழவா வாமா. நீயா? பூஜா எங்க? அந்த அருணை தேடிதான் பூஜா போயிருப்பா. ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் எல்லா இடத்துலயும் வாட்ச் பண்ணுங்க. எல்லா போலீஸ் ஸ்டேஷன் ரிப்போர்ட் பண்ணுங்க. என் தங்கச்சி பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் தரேன்னு எல்லா பேப்பர்லயும் விளம்பரம் வரணும். ஆஹா, நல்ல நேரம் வந்துருச்சு. 10 லட்சம் ரூபாய் பரிசு. படத்தில் காணப்படும் பூஜா என்பவரை காணவில்லை. இவரை கண்டுபிடித்து நேரடியாக ஒப்படைத்தாலோ அல்லது இருக்கும் இடத்தை தெரிவித்தாலோ 10 லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கப்படும். ஐயோ ஐயோ ஐயோ, 10 லட்சம்! யோ யோ, சாவுக்கிறாக்கி யோ. 10 லட்சம்! யோ, 10 லட்சம், 10 லட்சம்! நீ எங்கம்மா இருக்க? ஐயோ, இப்போ அது கேட்கலா? யோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? நடு ரோட்ல நடந்து போறவங்கிட்ட 600 விலைக்கு வேணுமான்னு கேக்குறீங்க? ஏதாவது பஸ் லாரி போகும், அவங்கிட்ட போய் கேளு. அந்த வேன்ல 600 இல்ல, அந்த டிரைவர்கிட்ட போய் கேளியா. தமாரமா, ரெண்டு காலம் கேட்காதா? ரெண்டு காலம் கேட்கலன்னா எதுக்கு நடு ரோட்ல நின்று வியாபாரம் பண்ற? ஏதாவது ஓரத்துல நின்று வியாபாரம் பண்ணு. வேன் நீ மோதிட்டு போறியா? சொல்ல வேண்டிய டைலாக்யா. ஓரமா வா, காரு பத்து வந்து ஏறு. ஏயா கத்துற, ஏயா கைய புடிச்சு தள்ளுற, கஷமாலும். நீ எம்எல்ஏ போறதுக்கு என் வண்டி தானே கிடைச்சது? இங்கேயே நில்லு, ஏதாவது வண்டி வந்தா அதுல விழுந்து சாவு. ஏயா, எல்லாரும் ஏ ஊர் இருக்கிறீங்க? போயாயோ, போயா. கண்ணு தெரியாத கஷமாலும். நான் கண்ணு தெரியாதவன் தான்டா, ஆனா என்ன போய் ஏன் கண்ணு தெரியாத கஷமாலும்னு சொல்றேன். உனக்கு தைரியம் இருந்தா என் முன்னாடி வாடா, உன்னை ஒண்டி கொண்டு பாத்துறேன்.
மரத்தோட சண்டை போடுற ஆளை நான் பாத்திருக்கேன். மரத்தோட சண்டை போடுற ஆளை நான் இப்பதான் பாக்குறேன். தாங்க சார், அவன் ஓடிட்டான். எனக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு உண்மையிலேயே கண்ணு தெரியாதா? ஆண்டவனுடைய அனுக்கிரகத்தை பாத்தீங்களா? எனக்கு காது கேட்காது, உங்களுக்கு கண்ணு தெரியாது. இன்னையில இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சார். பேப்பர்ல பூஜான்ற பொண்ணை காணாம அதை கண்டுபிடிச்சு கொடுத்தா 10 லட்சம் ரூபாய் பரிசுன்னு போட்டிருக்கான். நான் தனியா கண்டுபிடிக்க முடியாது. வாங்க, நம்ம ரெண்டு பேரும் கொள்கை ரீதியா கூட்டணி அமைச்சு கண்டுபிடிப்போம். இந்த கூட்டணியினால எனக்கு என்ன லாபம்? 5 சீட்டு வேணுங்கிறீங்களா? எடுத்துக்கங்க. சீட் இல்ல, நோட்டு. ஓ, பணமா? நீங்க 5 லட்சம், எனக்கு 5 லட்சம். எனக்காக நீங்க கேக்குறீங்க, உங்களுக்காக நான் பாக்குறேன். ஓகே ஓகே பார்ட்னர், 50-50. நோட்டில் இல்ல சார். அடுத்தவண்டிய பாரியா. யோ, இந்த பொண்ணு எங்க பாத்தியா? இல்ல சார். நல்லா பாத்து சொல்லியா? சரியா சார். இந்த பொண்ணு எங்க பார்த்தாலும் உடனே எங்களுக்கு தகவல் கொடு. What's going on? Sorry madam. நம்பர் பாரு சார். சார், அதே நம்பர் சார். ஏப்பா, இந்த கார்ல யார் இருந்தா? இப்பதான் ஒரு பொண்ணு இறங்கி இப்படி போச்சு சார். அப்ப இந்த பொண்ணை தான் இருக்கணும். இதான் நம்ம ஷூட் பண்ண போறது. முதல்ல உங்க சோலோ எடுத்துருவோம், அதுக்கப்புறம் ஹீரோயின் காம்பினேஷன். சார், யூனிட் ஆளுங்கள்லாம் வந்து அசம்பிள் ஆகிட்டாங்க. ஹீரோயின்னா ஹைதராபாத்லேயும் புறப்பில் மேனேஜர் சொல்கிறாரு. இப்போ என்ன சார் செய்யலாம்? ஹீரோயின் வரலையா? வந்தால் நல்லது, வரலன்னா ரொம்ப நல்லது. ஏன் சார், ஹீரோயினுக்கு ஏதாவது அமௌண்ட் பேலன்ஸ் வச்சுருக்கீங்களா? 2 படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கியிருக்கா. ஏன் சார் அவசரப்பட்டீங்க? ஏற்கனவே 2 படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டாலாமையா? சரி, டான்ஸ் குரூப்பில் ஹீரோயினோட அழகான பொண்ணுங்க இருப்பாங்க, அதில் ஒருத்தர் ரெடி பண்ணு. உங்களுக்கு ஓகே தானே சார்? எனக்கு ஓகே. முதல்ல ஹீரோ அதுக்கு ஒத்துக்கிறாரு என்னன்னு கேளுங்க. அவர் நம்ம ஆஸ்தான ஹீரோ சார், உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லையே? ஒன்றும் இல்லை சார். இப்போ எனக்கும் ஓகே. யாரையாவது மேக்கப் போடுச்சு? மேக்கப் போடுச்சு. ஓகே சார். ஓ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். ஆல் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் பொசிஷன். ஆ, சவுண்ட் ரெடி, ஸ்டார்ட் சவுண்ட். 1 2. பல்லாக்கு ஆடுது, சொக்க வைக்கும் சிங்காரம் கூடுது. தொட்டு தொட்டு பல்லாக்கு ஆடுது, சொக்க வைக்கும் சிங்காரம் கூடுது. மாயமோ என்ன ஜாலமோ, ராத்திரி நடுராத்திரி இரு உள்ளம் பொங்கும் வெள்ளம் மாறி.
சொக்க வைக்கும் சிங்காரம் கூடுது. வெரி குட் சார், பெர்ஃபார்ம் சூப்பரா இருந்தது. மேடம் ஒன் மினிட். அதுலயா மேடம் ஆட்டோகிராஃப் பிளீஸ் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். இது 50 சென்ட்ஸ் இருக்கு, 20,000 ருபீஸ் வரும். சரி தாங்க. இந்தாங்க. தேங்க்ஸ். ஒரு முக்கியமான விஷயமா இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? டெலிபோன் பூத்ல பாம் இருக்கு. தினசூரியன் ஆசிரியர் சதாசிவம் பேசுறேன். நீங்க யார் பேசுறது? சார் நான் விஷ்ணு பேசுறேன். எந்த விஷ்ணு? என்ன சார் என்ன மறந்துட்டீங்களா? உங்க பத்திரிகையோட மெட்ராஸ் நிருபர். ஓ அப்படியா? என் பத்திரிகைக்கு மெட்ராஸ்ல நிருபர் இருக்கிறதே எனக்கு மறந்து போச்சு. ஏன் பேசாம இருக்கிற? குழந்தை நடிகர் சுமதிய பேட்டி எடுத்து அனுப்ப சொன்னே, அது என்னாச்சு? அந்த குழந்தை நட்சத்திரம் பயங்கர பிஸி. அவங்க அம்மாவை பிடிச்சு மாமாவை பிடிச்சு ஸ்டூடியோ ஸ்டூடியோவா அலைஞ்சு எப்படியோ ஒரு வழியா பேட்டியை எடுத்துட்டேன். அதை எடுத்துட்டு பாம்பே வரேன். நீ வர வேண்டாம். அந்த பேட்டி நீ வச்சுக்க. நான்சென்ஸ். என்னைய சொல்ற? ஐயோ உங்களை இல்ல சார், இங்க ஒரு லுள்ளு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. ஏன் சார் பேட்டி வேணாட்டீங்க? யோ குழந்தை நட்சத்திர சுமதி வயசுக்கு வந்து குமாரி ஆயிட்டாயா? ரெண்டு படத்துல கதாநாயகா புக்காயிருக்கா தெரியுமா? ஆமா சார். உனக்கு நான் தகவல் சொல்ல வேண்டி இருக்குது. இந்த லட்சத்துல பத்திரிக்கை இருந்தா எப்படி அவிக்கும்? பழைய பேப்பர் வாங்குறவனுக்கு தான் வந்து உட்கார்ந்துருக்கானுங்க. சாரி சார், இனிமே இப்படி நடக்காது. நேர்ல மீட் பண்ணுவோம். வேண்டாம், நீ வர்றதே வேண்டாம். சார் நீங்க ஏதோ டென்ஷன்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி ஒரு சின்சியர் ரிப்போர்ட் உங்களால பார்க்கவே முடியாது சார். ட்ரெயின்ல டிக்கெட் கிடைக்காம பஸ்லயே பாம்பே வரேன்னா பாருங்களேன். ஆமா நேர்ல வந்து கிழிக்க போறேன். வைய போன. பத்திரிக்கை நடத்துறது பதிலா பார்பர் ஷாப் நடத்தலாம். இந்தாங்க சார் கத்திரிக்கோள். நக்கல நியூஸ் ப்ரூஃப் கட் பண்றது சார். போன் பேசும்போது லொட்டு லொட்டுன்னு கதவு தட்டுறிய, மேனஸ் என்னன்னு தெரியாது. மேனஸ் பத்தி நீ பேசுறியா? லைன் கிடைக்கலன்னா அடுத்தவங்க ட்ரை பண்ண சொல்லணும். போய் ட்ரை பண்ணு. லைன் கிடைக்கலனா மத்தவங்களை ட்ரை பண்ண சொல்லணும். இப்போ எப்படி இருக்கு? ஹலோ நான் அருணோட மேனேஜர் பாலு பேசுறேன். நீங்க யார் பேசுறது? நான் மெட்ராஸ்ல இருந்து பூஜா பேசுறேன். சொல்லுங்க. அருண் இல்லையா? இல்ல அவர் லண்டன் போயிருக்காரு. பாம்பேக்கு எப்போ அவர் திரும்பி வருவாரு? அநேகமா இன்னைக்கு நைட்டே வந்துடலாம். ஓகே, நான் அவரை பார்க்க பாம்பேக்கு வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. அப்புறம் மத்ததெல்லாம் நான் நேர்ல வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கிறேன். சரி மேடம். பாய். கண்டக்டர் எங்க உட்கார்றது? சீட்ல தான். அது தெரியும். டிரைவர் சீட் தவிர வேற எந்த சீட்டும் காலியா இல்லையே. இருக்கிற ஒரு சீட்லயும் துண்ட போட்டு ரிசர்வ் பண்ணிருக்காங்க. துண்ட போட்டு ரிசர்வ் பண்ணிக்கிறாங்களா? தூக்கி போட்டு குஞ்சியா? ஏமா 350 ரூபாய் கொடு. என்னங்க? இந்தமா. கொஞ்சம் தள்ளுங்க. ஒரு இடத்துல உட்கார மாட்டோம் போல இருக்க. கண்டக்டர் உட்கார இடம் இல்ல. ஓவர் கோட்டை போட்டு சீட்டை ரிசர்வ் பண்ணிட்டு போயிருக்காங்க. எத்தனை தடவை தான் சொல்லிட்டியா?
துண்டு பனியன் ஜாக்கி ஓவர் கோட் எது போட்டாலும் ரிசர்வேஷன் கிடையாது. வெளிய கடாசு நீ உட்காருமா. எதுக்கு ஓவர் கோட் எடுக்கிற? ஏய் எந்த இது என் சீட்டு? உன் பேர் எழுதி வச்சிருக்கா? இல்லதான் எந்திரி. ஏன் எந்திரி சொல்றேன். உன் பேரும் இதுல எழுதி வைக்கல. என்னால எப்படியா பார்க்க முடியும்? பார்த்தேன் போய் சொல்லாத, உன்னால எப்படி பார்க்க முடியும்? அதான் எனக்கு தான் கண்ணு தெரியாதுன்னு சொல்றேன்ல. பார்த்தேன் பார்த்தேன் திரும்ப போய் சொல்லாத, போறது பூஜாவே தான். 10 லட்சம் நமக்கு தான். சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். உங்க பேர் என்ன? எது கேக்குறீங்க? நான் உங்க ஊரை கேக்கல, பேரை கேட்டேன். அதான் எதுக்காக கேக்குறீங்கன்னு கேக்குறாங்க. ஊரை சொல்ல வேண்டாம், பேரையாவது சொல்ல வேண்டியதானே. கடவுளே, ஒரு மனுஷனுக்கு கண்ணு தெரியாம இருக்கலாம், காது கேக்கலன்னா எவ்வளவு இம்ச பாத்தியா? என்ன கேக்க சொல்றியா? நான் தான் ஆரம்பத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கேனே. உங்க பேர் என்ன? பூஜா. ஆ பூஜா. ரோஜாவா? ஐயோ பூஜான்னு சொன்னாங்க. ரோஜான்னா இந்த பொண்ணு இல்ல. ஐயோ பூஜான்னு தான் சொன்னாங்க. இல்ல இல்ல ரோஜான் தான். பூஜாவா? இல்ல ரோஜான்னு சொன்னாங்க. பூஜானா இந்த பொண்ணு தான். இப்ப ரோஜான்னு தான் ஏன் சொல்றாங்க? வாட் நான்சென்ஸ். எஸ் இந்த மாதிரி பிச்சைக்காரங்களை எல்லாம் எதுக்கு அலோ பண்றீங்க? தேங்க் யூ. ஆமா தேங்க்ஸ் ரொம்ப முக்கியம். முதல்ல இடத்தை காலி பண்ணலாம் வாயா. என்ன சொல்றாங்க? இது நமக்கு குடிக்கிறதுக்கு கூல் ட்ரிங்க் ஆர்டர் பண்றோமான்னு கேக்குறாங்க. நாம என்ன பிச்சைக்காரங்களா? அதத்தான் அவங்களும் சொல்றாங்க. இந்த பொண்ணு இல்ல வேற ஒரு இடத்துல தேடலாங்கறியா? ஏங்க இங்க பொரட்டா நல்லா இருக்குமா? இனிமே தான் பிணையணுமா? ஐயோ நான் எங்க போய் முட்டிக்கிறது? ஏன் நீ இங்க முட்டிக்கிற? வாயா. பிடிங்க பிடிங்க பிடிங்க. இப்படி மூச்சு வாங்குதே, என்ன கேக்க கூடாதா? நான் இதை கேட்கணும். ஹேண்ட்பேக் போச்சு, அதையாவது கேட்க கூடாது? அதுல எவ்வளவு பணம் இருந்து? உனக்கு தான் தெரியும். எனக்கு எப்படி தெரியும்? உன் ஹேண்ட் பேக்ல எவ்வளவு இருந்ததுன்னு உனக்கு தான் தெரியும். எனக்கு எப்படி தெரியும்? ஏன் பேகா? இட்ஸ் கோன். போயே போயிருந்து. ஏய் ஏன் சோக மாட்ட? பேக்ல பஸ் டிக்கெட் இருந்ததா? டிக்கெட் என்கிட்ட தான் இருக்கு, பட் பர்சனல் போன் நம்பர்ஸ் இருந்துச்சு. சரி வா, இங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வேண்டாம். ஏ வேண்டாம் சொல்றல்ல. பொண்ணா இருக்கோமே, தனியா போலீஸ் ஸ்டேஷன் போனா ஏதாவது ஆயிடுமேனு பயப்படுறியா? உனக்கு தான் வரேனே. மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். இந்த திமுருக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல. தலைவரே, ஒரு பேக் அடிச்சுட்டு வந்திருக்கேன். போடா அல்பம், அதுக்குள்ள 5000 or 10000 தான் இருக்கும். இங்க பாரு, 10 லட்சம்டா. தலைவரே, இந்த பொண்ணு இப்பதான் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன், அவ பேக் தான் இது. உடனே இவங்க வீட்டுக்கு தகவல் கொடுப்போம், 10 லட்சம் கிடைக்கும். முட்டாள், அவளை அவங்க இடத்துக்கு கொண்டு போனா 10 லட்சம் தான் கிடைக்கும். ஆனா நம்ம இடத்துக்கு கொண்டு வந்துட்டா 10 கோடி கிடைக்கின்றா. எப்படி? அவளை நாம கடத்தி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அவ வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிருவோம்டா. ஆஹா, எப்படி என்ன இப்படி யோசிக்கிறீங்க? அதனாலதான்டா நான் கேங் லீடரா இருக்கேன்.
வா வா உட்கார். சீட் தர உட்காருங்க. நீயே உட்காந்துக்கமா, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. வா. ஏய், அப்புறம் நீதான் வருத்தப்படுவ. மன்னிச்சுக்கம்மா. தூக்க கலக்கம்மா. போச்சு கடமா, வீட்டு ஞாபகம். ஏன் எழுந்திரிச்சிட்ட? உட்கார குழந்தை. இந்த காலத்துல வயசு பசங்களை நம்பலாம், வயசானவங்கள நம்ப முடியாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பூஜா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இல்ல சார், அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. என் தங்கச்சி என்ன விட புத்திசாலி, அதனாலதான் நம்மளால அவளை கண்டுபிடிக்க முடியல. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த அருண் எங்க இருக்கான்னு உடனே எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாவணும். போங்க. இப்ப எங்க இருக்கோம்? நீ சொர்க்கத்துல இருக்க, நான் நரகத்துல இருக்கேன். நீ என்ன சொல்ற? நீ என் தோழ தலகானே நினைச்சு நல்லா தூங்கிட்ட. உன் தூக்கம் கெடக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஆடாம சேம உட்காந்துட்டு போறேன். ஏன் எழுப்பி சொல்லிருக்க வேண்டியதானே? அழகான பொண்ணு மேல சாஞ்ச உடனே அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சுன்னு நினைச்சு பேசாம உட்கார்ந்து இருந்திருப்ப. தோடா, ரொம்ப அழகு. சரி, நீ இங்க இறங்க போறியா? எதை கேக்குற? இல்ல, நீ இங்க இறங்கிட்டா இதுக்கு மேலயே நான் நிம்மதியா டிராவல் பண்ண முடியும்ல. வண்டியா இவ்வளவு இழு இருக்குதுன்னு இப்பதான் புரிஞ்சிட்டா. பஸ் எவ்வளவு நேரம் நிக்கும்? ஒரு 5 or 10 மினிட்ஸ் நிக்கும். ஓகே, நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஆமா, உங்க அப்பன் பேரு மாசுலாமியா? ஏன்? வண்டி ஓனர் மாசுலாமி. அவங்க பொண்ணு மாதிரில நீ ஆர்டர் கூப்பிடுற. சரி போப்பா. இது இப்படிதான் சரியான லொல்லு. உனது ஏன் சொல்லு? ஒழிக்க ஏன் ஏன் ராத்திரியில தூங்க விட வேண்டிட்டா? சுதந்திரமா பறக்க வேண்டியது இப்படி அடைச்சு வச்சிருக்கே, பாவமா இல்லையா? இதுக்கு போய் பாவம் பார்த்தா நான் பட்டினியா கிடக்கணுமா? அப்புறம் எனக்கு யாருமா பாவம் பாப்பா? அப்ப இதை விக்கிறதுக்கு வச்சிருக்கியா? ஆமா, பின்ன என்ன சாப்பிடறதுக்கா வச்சிருக்கேன்? அங்க ஒருத்தர் நிக்கிறான், அவனும் பேப்பர் படிச்சுட்டு இருக்கான். அவன் மட்டும் இந்த பொண்ணை கண்டுபிடிச்சான்னா அவனுக்கே 10 லட்சம் ரூபாய் போய் சேர்ந்துரும். ஆ, அவன் கூட நாமளும் போய் கூட்டி சேர்ந்து போ. தம்பி, என்னது ஜட போட்டிருக்கான் லேட்டஸ்ட்? ஹலோ, பாத்துட்டீங்களா? சும்மா நடிக்காதீங்க சார், இந்த விளம்பரத்தை பாத்துட்டீங்கல்ல. இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? சுத்தம் ஒண்ணு இது அவுட்டா இல்ல இது இல்லையா ஒண்ணுமே புரியலையே. ஒரு மணி நேரத்துல கண்டுபிடிச்சிடலாங்கிறீங்களா? இந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுல என்ன ஒற்றுமை பாத்தியா? உனக்கு கண்ணு தெரியாது, எனக்கு காது கேட்காது, அவருக்கு பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். அச்சோ, நாம ரெண்டு பேரும் இருந்தோம். அந்த பொண்ணை கண்டுபிடிச்சா கிடைக்கிற 10 லட்சத்தை ஆளுக்கு 5 லட்சமா பிரிக்கிறது வசதியா இருந்துச்சு. இப்ப மூணாவது ஆள் சேர்ந்துட்டா சமமா பிரிக்கிறது சிரமமாச்ச.
பாம்பே போற பஸ் இங்க நின்னுட்டு இருந்ததே எங்க? அது கிளம்பி போய் 5 நிமிஷத்துக்கு மேல ஆச்சுமா. பாம்பே போறதுக்கு வேற பஸ் இருக்கா? தெரியாது. எனக்கு தெரியும். வாமா லொள்ளு. நாளை காலையில 8 மணிக்கு ஒரு பஸ் இருக்கு. இந்த உன் பேக். இந்த பேக் எடுத்து வச்சு நீ. பஸ் வெயிட் பண்ண சொல்லிருக்கலாம்ல? நானே எவ்வளவு சொல்லி பார்த்தேன். லேட் ஆயிடுச்சுன்னு பஸ் எடுத்துட்டான். சரி போனா போதும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவோமேன்னு உன் பேக் எடுத்துட்டு நானே இறங்கிட்டேன். நான் யாரு என்னன்னு உனக்கு தெரியாது. நீ எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணணும்? உன் பேர் பூஜா. பெரிய பிசினஸ் மேக்னெட் சரத்தோட ஒரே தங்கச்சி. உன் காதல் அருணை தேடி நீ வீட்டு விட்டு ஓடி வந்துட்டேன். எல்லாமே எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே தெரியும். உன்னை கண்டுபிடிச்சு சொன்னா 10 லட்சம் தரதா உங்க அண்ணன் விளம்பரம் கொடுத்திருக்காரு. அந்த 10 லட்சத்தை வாங்குறதுக்காக தான் நீயும் இறங்கிட்டியா? ப்ளீஸ் நான் அருணை மீட் பண்ற வரைக்கும் என்ன காட்டி கொடுத்துறாத. ஏய் உன் பணக்கார புத்தியை காட்டிட்ட பாத்தியா? பணம் தான் பெருசுன்னு நினைச்சிருந்தா உன் கூட பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். உன் அண்ணன் கூட பேசியிருந்திருப்பேன். சாரி நான் உடனே பாம்பேக்கு போகணும். வேண்டாம் பேசாம மெட்ராஸ்க்கு திரும்பி போயிடு. அந்த அருணை எனக்கும் தெரியும். அவன் நல்லவன் இல்ல. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா போதும். உன் அட்வைஸ் தேவையில்ல. அந்த அருணுக்காக உன் அண்ணனையே விட்டு வந்த நீ நான் சொல்லியா கேட்க போற? சரி வா கொஞ்ச தூரத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அங்க போய் ட்ரை பண்ணுவோம். அங்க எப்படி போறது? நடந்துதான். ஹலோ நான் சொன்னல அதுவும் அந்த பொண்ணு. அவங்க எங்கேயும் போயிருக்க முடியாது. அங்க போய் பார்ப்போம். ஹலோ மீ பூஜா இந்த பக்கம் போல வா. என்னாச்சு? இந்த வை
புது பொண்ணு மாப்பிள்ள தூக்குடா தூக்கு டோலி டோலி இந்த வைகை ஆத்துல புத்துடா கூத்து ஜாலி ஜாலி சொல்லுதே சுந்தரி பொண்ணு சொல்லுதே சங்கதி ஒண்ணு தொட்டுத்தான் கையில பின்னு டெல்லியில் நடக்க போற மாடலிங் காம்படிஷன்ல கலந்துக்க உங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க. ஆஹா, மெட்ராஸ்ல இருந்து பூஜா போன் பண்ணாங்க. எந்த பூஜா? ஓ, அந்த பொண்ணா? என்ன விஷயம்? உங்களை பார்க்க நேர்ல வந்துட்டு இருக்காங்களாம், பட் பேப்பர்ல இந்த விளம்பரம் வந்திருக்கு. அருண், என்ன இது? என்னோட பணத்துக்காக நீங்க என்ன காதலிக்கிற மாதிரி, அவளோட பணத்துக்காக நான் அவளை காதலிக்கிறேன். அப்ப அவ இங்க வந்தா நீங்க அவளை கல்யாணம் பண்ணிப்பீங்களா? கட்டின துணியோட வீட்டு விட்டு ஓடி வரவள கட்டிக்கிறதுக்கு நான் ஒண்ணும் மடையல. ஹலோ, யார் பேசுறது? சார், நான் விஷ்ணு பேசுறேன். ஏதோ பஸ்ல கிளம்பி வந்துகிட்டு இருக்கிறேன், என்ன மீட் பண்ண போறதா சொன்ன? ஆமா சார், உங்களை தான் பார்க்கலாம்னு வந்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள இங்க எத்தனையோ திருப்பங்கள். ரோட்லயா? இல்ல, வாழ்க்கையில. சரி, தமிழ்நாட்டிலே பெரிய பிசினஸ் மேக்னெட் சரத் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. அவன் தங்கச்சி பூஜா கூட காதலனை தேடி வீட்டை விட்டு ஓடிட்டதா பேப்பர்ல படிச்சேன். நம்ம பேப்பர்லயா? இந்த மாதிரி சுட சுட நியூஸ் எப்படியா நம்ம பேப்பர்ல வரும்? தினத்தந்தில படிச்சேன். கவலையே படாதீங்க சார். அந்த பொண்ணு எங்க இருக்கா, அவ காதலன் அருணை மீட் பண்ணிட்டாளா, அவங்களுக்கு எப்ப கல்யாணம், எல்லா நியூஸும் நம்ம பேப்பர்ல வரப்போகுது. எப்படியா சொல்ற? அந்த பொண்ணு இருக்கிற இடம் எனக்கு தெரியும் சார். தெரியுமா? எங்க இருக்கா? எல்லா விஷயத்தையும் நேர்ல வந்து சொல்றேன் சார், கூடிய சீக்கிரம் வரேன். முதோ தடவையா என் பத்திரிகைக்கு சுட சுட நியூஸ் வரப்போகுது. யாருக்கு போன் பண்ண? என் காதலிக்கு. இந்த மூஞ்சிக்கு ஒரு காதல் இருக்காளா? இந்த மூஞ்சிக்கு இருக்கும்போது இந்த மூஞ்சிக்கு இருக்காதா? இருட்டடிச்சு, இதுக்கு மேல பஸ் கிடைக்காது. நைட் இங்கே தங்கிட்டு காலையில போலாம். வா, இங்க ஃபேமிலிக்கு தான் ரூம் கொடுப்போம். அவங்க யாரு? உங்க வைஃபா? எஸ். இதுல டீடைல்ஸ் ஃபில் பண்ணி இங்க ஒரு கையெழுத்து போடுங்க. ஓகே. Thank you. வெல்கம்.
அம்மா லொள்ளு ரூம் கிடைச்சிருச்சு வா போலாம் ஒரு ரூம் தான் வாங்கினியா ஆமா ஏன் இந்த லாட்ஜ்ல புருஷன் பொண்டாட்டி இருந்தா ரூம் கொடுப்பாங்களா அதனால என்ன ரெண்டு ரூம் வாங்குறது உன்னை என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு தனித்தனியா ரூம் கேட்டா சந்தேகப்பட மாட்டானா என்ன எதுக்கு உன் பொண்டாட்டின்னு சொன்ன பின்ன உன்னை என் தங்கச்சின சொல்லுவாங்க ஆள பாரு லொள்ளு வா தலையெழுத்து டபுள் ரூம் எடுத்துட்டு தனித்தனியா தூங்க வேண்டியிருக்கு எல்லாம் என் நேரம் தான் புல்ஷிட் வெளியில பாக்கும்போது ரூம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைச்சேன் ரூமா இது நீ நானும் இங்கேயே தங்கி குடும்பம் நடத்த போறோம் விடிஞ்சதும் கிளம்பிடுவோம் அம்மா தாயே கூடிய சீக்கிரம் உன்னை உன் காதலன் கிட்ட கொண்டு போய் சேர்த்துறேன் அது வரைக்கும் தொந்தரவு பண்ணாம வந்து தூங்கு இந்த மாதிரி ரூம்ல எல்லாம் தூங்கி எனக்கு பழக்கம் இல்ல அப்போ ஒன்னு பண்ணு வெளியே போய் உட்காந்து வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை எண்ணிக்கிட்டு குட் நைட் டேம் இட் தேங்க் யூ யாருக்கு போன் பண்ணேன் என் காதலிக்கு இந்த மூஞ்சிக்கு ஒரு காதல் இருக்காளா இந்த மூஞ்சிக்கு இருக்கும்போது இந்த மூஞ்சிக்கு இருக்காதா சொல்லு கேற்ற மோகனம் அவள் பிரம்மன் இந்த உலகு கீந்த சீதனம் சீதனங்கள் கொடுத்து வாங்க முடியுமா என்ன சரியுமா வீணாக வாய் வார்த்தையே ஸ்வரம் கேட்டு அதை எடுத்து செல்லும் காற்று கோலமேனிதான் எந்த கனவில் தோன்றுமே வரம் தாராதோ
நிறுத்து நிறுத்து. இது லாட்ஜி, ஓடி போன காதலர்கள்லாம் இங்கதான் தங்குவாங்க. அநேகமா பூஜா இங்கதான் தங்கியிருக்கணும். வா போய் பார்க்கலாம். வெரி குட். புட்டு சாப்பிடணுங்கிறியா? என்ன ஐயா, இப்ப தானே டிஃபன் சாப்பிட்ட? யோ, நல்ல ஐடியா, போகலாம்ங்கிற. நீ எப்ப பார்த்தாலும் இருக்க மாட்டா இருக்க மாட்டான்னு சொல்லிக்கிட்டே இருப்ப. அநேகமா இங்கதான் இருக்கணும். வா போய் பார்க்கலாம். விஷ்ணு, விஷ்ணு, என்ன தேடி அந்த ஆளுங்க இங்க வந்துட்டு இருக்காங்க. வந்தா உட்கார் சொல்லு. என்ன விளையாடுறியா? அந்த ஆளுங்க என் அண்ணா அமைச்ச சிஐடியா இருக்கலாம். உன்னோட பெரிய லொல்லா போச்சுமா. பேசாம அவங்களோட போயிட, எனக்கும் தொந்தரவு தீரும். இப்ப என்ன செய்யறது? வேற வழி தெரியல. நீயும் நானும் இப்ப புருஷன் தட்டியா நடிச்சுதான் ஆகணும். நேத்து ராத்திரி உன்னை என் பொண்டாட்டின்னு சொன்னது கோச்சுக்கிட்ட? தெரியாம கோச்சுக்கிட்டேன், சாரி. எனக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டினா நம்புவாங்களா? உனக்கு என்ன மாதிரி அழகான பொண்டாட்டியா? எவனும் நம்ப மாட்டான், ஆனா இந்த லூசுங்க நம்பும். எந்திரி சீக்கிரம். ஐயோ, உன்னோட பெரிய லொல்லா போச்சு. எல்லா ரூம்லயும் தேடியாச்சு, அவங்கள காணா. அநேகமா இந்த ரூம்ல தான் இருக்கணும். நீ வேணா பாரு, பொம்பளை புள்ள தான் பிறக்கும். இல்ல, நமக்கு ஆம்பளை புள்ள தான் பிறக்கும். என்ன நீ என்ன எது பேசினாலும் எது தேத்து பேசிட்டு இருக்க? சத்தத்தையே காணா, ரூம்ல யாருமே இல்லையா? இருக்காங்க ஐயா, சண்டை நடக்குது. குளிக்க போயிருக்காங்களா? வருத்தம். பொம்பளையா பிறந்து நான் உன்கிட்ட மாட்டிட்டு முடிக்கிறது போதாதா? பிறக்க போறது பொண்ணா பிறக்கணுங்கிறியா? நீ எடி என்கிட்ட மாட்டிட்டு முடிக்கிற? ஏய், அடிச்ச ஆஹா, பல்லு வலியா? ஆஹா, பல்லே இல்லையா? நான் எங்கடி உன குடும்பப்படுத்தின? அடிக்கிறியே, அந்த குடும்ப போதாதா? அதுக்காக என்ன கை நீட்டி அடிக்கியா? ஆமா, அடிக்க. ஓ சாரி, நீங்களா? உங்க பர்சனல் ப்ராப்ளத்துல தலையிடுறதுக்கு மன்னிக்கணும். ஒரு கர்ப்பிணி பொண்ணை இப்படி போட்டு அடிக்கிறீங்களே, இது நியாயமா? நான் எங்க சார் அவள அடிச்சேன்? அவதான் சார் என்ன அடிக்கிறா? யோ, தமிழ்ல கேட்டா தமிழ்ல பதில் சொல்லு. எதுக்கு ஹிந்தியில பேசுற? சும்மா இருக்கியா? தமிழ் தெரியாதுங்கறாரா? ஐயே, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இவரும் அதே தான் சொல்றாரு. நான் ஆரம்பத்துல இருந்தே அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் வேற சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? கொஞ்சம் சும்மா இருக்கு சார், ப்ளீஸ். யோ, உன்னால பாரு, கண்டவன் கண்டவன் வந்து அட்வைஸ் பண்றாங்க. சண்டை போடாதேன்னு சொன்னா கேக்குறியா? நீ கேக்குறியா? சண்டை போடாம இருக்கணும்னு சொல்றதுக்கு ஒரு சண்டையா? அட்வைஸ் பண்ணது எங்க தப்புதான். இப்பவே உங்க ரூமை விட்டு வெளியே போறோம். வழி இந்த பக்கம். தமிழ்ல பேசணும். இந்தியனால பெரிய ப்ராப்ளம் தெரியும்ல? பாவி, சுள்ளு சுள்ளுன்னு இப்படியா அடிப்ப? நீ மட்டும் என்ன? உனக்கு பொண்டாட்டியா வர போறவ ரொம்ப பாவம் பண்ணிருக்கணும். நான் விளையாட்டு கூட என் பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்க மாட்டேன். நிக்சன், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருங்க, கேட்டு வர்றேன். என்னது மறுபடியுமா? என்னங்க அவர் மட்டும் போயிட்டு இருக்காரு, நீங்க மட்டும் பாத்துட்டு நிக்கிறீங்களே? விஷ்ணு, புருஷனா நடிச்சு என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாத்தீங்கல்ல, நாங்க ஃபேமிலிக்கு மட்டும் தான் ரூம் கொடுப்போம். பார்த்தேன் பார்த்தேன், நான் கூட கேட்டேன் கேட்டேன். சண்டை முடிஞ்சு சமாதானம் ஆயிட்டாங்க. நோ டவுட், பொருத்தமான ஜோடி. வாங்க போலாம். ஹலோ, நான் பூஜா பேசுறேன். அருண் இருக்காரா? பூஜான்னு ஒரு பொண்ணு ஃபோன் பண்றா. வேணாம் வேணாம். அருண் இல்ல, நீங்க யாரு? நான் யாருன்னு கேக்குறா. ராங் நம்பர் சார். ராங் நம்பர், ராங் நம்பரா? பூஜா, நீயும் அருணை தேடி தேடி ஃபோன் பண்ற, ஆனா அவன் அதை பத்தி கவலைப்பட்டதாவே எனக்கு தெரியல. அதை நினைச்சுதான் மூட விட்டாயா? இல்ல அருண் வீட்டுல இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்லிட்டானா? நல்லா கேட்டுக்க, நான் ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டர். அருணை பேட்டி எடுக்கிறதுக்காக அவனை எத்தனையோ தடவை சந்திச்சிருக்கேன். நான் அவனை சந்திச்ச ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பொண்ணோட இருந்திருக்கான். அப்படிப்பட்டவனை எப்படி நல்லவன் நீ நினைக்கிற? இதை பார் பூஜா, அவன் மேல உனக்கு எப்படி காதல் வந்துச்சுன்னு நான் சொல்லவா? அருண் பின்னாடி எத்தனையோ பொண்ணுங்க சுத்துறாங்க. அந்த பொண்ணுங்கள்லாம் உன்னை பார்த்து பொறாமப்படணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீ அவனை காதலிக்கிற. அதனாலதான் சொல்றேன், இது உண்மையான காதல் இல்ல. உன்னை பார்த்தா அப்பாவியா தெரியுது, அதனாலதான் பரிதாபப்பட்டு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன். நீ தப்பா நினைச்சுக்காத, பட்டுதான் தெரிஞ்சுக்கணும்னு தலையில எழுதிருந்தா யார் என்ன செய்ய முடியும்? சார், லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். தலைவர், அது அந்த பொண்ணு. சார், ப்ளீஸ் லெஃப்ட். மாட்டிக்கிட்டாங்க. புஜா வா, சீக்கிரம். சீக்கிரம்.
டேய், இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும். எப்படி இருந்தாலும் அவங்க இந்த வழியா தான் வந்தாகணும். நாம இங்கேயே இருப்போம். ஏய், என்ன தண்ணில நினைஞ்ச கோழி மாதிரி செலுத்திட்டு நிக்கிற? குளிர்தா? இல்ல வேர்க்குது. எனக்கு குளிரவே இல்லப்பா. உனக்கு சூடு சொன்ன இருந்தா தானே இந்த மாதிரி பேசுற வெள்ளம் வச்சுக்கிட்ட இங்கே விட்டு ஓடிடுவேன். சாரி விஷ்ணு, ரொம்ப குளிர்து. கேக்குறேன் கோச்சுக்காத. இங்க ஸ்வெட்டர் கிடைக்குமா? ஓ, கிடைக்குமே, என்கிட்டே இருக்கு. நல்ல வேலை, எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்வெட்டர் வாங்கி வச்சேன். இந்தா. என்ன ஸ்வெட்டர்னு பாட்டில் தர? இதுக்கு பேர் தான் உள் ஸ்வெட்டர். இதை போட்டுக்கிட்டா உள் குளிர் வெளி குளிர் எல்லாமே பறந்து போயிடும். இது கம்பளியை விட ரொம்ப சுகமானது. நான்சென்ஸ், புரியாம பேசாத. குளிர் விட்டு போயிடும், போட்டு பாரு. எனக்கு ரொம்ப வேர்க்குது. இதைத்தான் கவிஞர்கள்லாம் தண்ணியில் நிற்கும் போது வேர்க்குதுன்னு பாட்டில் எழுதியிருக்காங்க போல இருக்கு. நாம போடும் நள்ளிரவு குளிராகும் அடிச்ச
பெற்றெடுக்கலாமா, குத்து நிட்டு சொல்லாம குப்ப கொட்டலாமா. இப்படி நடக்கும் கனவு கூட காணலையே, இது யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்னாச்சுன்னு கேக்குறியா? இத்தனை நாளா கட்டி காப்பாத்தின கற்ப ஒரே ராத்திரியில பறிச்சுட்டியே. கற்ப பறிச்சுட்டேனா? என்ன சொல்ற? பாரு, பொடுபுல பாரு, நீ முத்தம் கொடுத்த அடையாளத்தை பாரு. ஐயோ, நான் தானே அழணும், நீயே அழணும். குளிர் விட்டு போகும்னு சொன்ன, எல்லாமே விட்டு போச்சு. பயந்துட்டியா? பயப்படாத, ஒண்ணும் நடக்கல, சும்மா விளையாட்டுக்கு. இதுவும் உதடு, இதை இப்படி வச்சா நீ முத்தம் கொடுத்த மாதிரி. எப்படி? இந்த பொண்ணை பாத்திருக்கீங்களா? 10 லட்சம். 10 பத்தாதுங்கிறாரா இல்ல இது 10 இல்லையேங்கிறாரா? டேய், அங்க படுறா, அவனுங்களும் பேப்பர் விளம்பரத்தை வச்சு ஏதோ கேக்குறானுங்க. அவனு சொல்லிட்டு போறான், ஒருவேளை பூஜா இருக்க இடத்த சொல்லிருப்பானோ? ஒருவேளை இல்ல, நிச்சயமா சொல்லிருப்பான் பாஸ். நீ பாக்கவே இல்லைங்கிற சரியான திமுரு பிடிச்சாளுங்க போல இருக்கு. இவங்க ஜீப் மொட்டையா முடியலையா? அதான் துப்பி போட்டுருக்கீங்க. இது நீங்களும் போலீஸ் டிபார்ட்மெண்டா? என்னது போலீஸ் டிபார்ட்மெண்டா? நாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சிஐடி. சரி, நீங்க யாரும் தெரிஞ்சுக்கிட்டோம், நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இல்லை விட, நம்ம தப்பிச்சிட்டோம், வாடா வா. இந்த நாடு எப்படி உருப்படும்? சீப்பு கேட்டவங்க கிட்ட இவ்வளவு நேரம் சீப்பா பேசிக்கிட்டு நின்று இருக்கோம், வா போலாம். சீப்ப வேற கொண்டு போயிட்டானுங்க. ரொம்ப தாகமா இருக்கு, இங்க கூல் ட்ரிங்க்ஸ் கிடைக்குமா? கிடைக்கும், எல்லாம் என் நேரம். பத்திரிகை ரிப்போர்ட்டர்னா நியூஸை தேடி அலையணும், நான் உன்ன மாதிரி லொல்லோட அலையிறேன். அனேமா பாம்பேக்கு போனா வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத, எங்க அண்ணன் கிட்ட சொல்லி வேற வேலை வாங்கி தர. இந்த திமிருக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல தலைவரே. அவளை எங்கேயுமே காணாம ராத்திரி பூரா முழிச்சிருந்து தூக்கம் கெட்டதான் மிச்சம். டேய், அவங்க இந்த மலையை விட்டு இறங்கி இருக்க முடியாது, கேடுங்களா? குறி பார்க்காம சுட்டதுக்கே பறந்துகிட்டு இருந்த புறா செத்து விழுந்துருச்சு பாஸ். பூஜா கிளம்பு. பூஜா சீக்கிரம். என்ன
எதுக்கு நான் பயப்படுறியா? இப்ப பாரு. எப்படி திரும்பி போச்சு? சொரம் சரியில்லாம மகுடி வாசிட்டேன்ல, அதான் போயிடுச்சு. பூஜா, அவங்க கையில இருக்கிற துப்பாக்கி நம்ம கைக்கு வந்தாதா நம்ம இங்க இருந்து தப்பிக்க முடியும். துப்பாக்கி எப்படி நம்ம கைக்கு வரும்? நான் செத்துறேன். அப்புறம் எங்க அது? அடிச்சு, அவங்க சுட்டதும் நான் செத்துற மாதிரி நடிக்கிறேன். ஐயோ, போயிட்டீங்களே போயிட்டீங்களேன்னு எங்க பாஸ் குறி பார்க்காம சுட்டதுக்கே புறா செத்து விழுந்துருச்சு. குறி பார்த்து சுட்ட இவங்க இது என்ன ஆயிருக்கான்? ஆடி ஆடி பூஜா, 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 என்னடா கண்ணா, ஜீப்புன ரூட்டை கண்டுபிடிக்கிறியா? நீ எந்த ரூட்ல போனாலும் எங்க ரூட்டுக்கு தான் வந்தாகணும். வாய்ஸ் முடிஞ்சிருக்குன்னு நினைச்ச, முடியலையா? இப்ப முடிச்சிடுறேன். வாடா கண்ணா, வா. தலைவரே வர. பூஜா, விஷ்ணு, ராஜில பார்த்துமே அந்த பொண்ணையும் பையனையும் கடத்திட்டு போறாங்க. அனையமா அது பூஜா பார்த்தா இருக்கும். வண்டி எடு. முன்னால் எடுனா பின்னால் எடுக்கிறீ? முன்னால எடு. என்ன சைக்கிள் வருது? ஆறு அடி. இங்க இருந்து ஹாரனை காணோம். ஹாரன் இங்க இருக்கு. என்ன ஹாரன் அடிக்கிற சத்தத்தை காணோம்? இந்த ஜென்மத்துல கேட்காது. ஏயா, நடுரோட்ல வண்டி நிறுத்திருக்கீங்களே, கண்ணு தெரியல. எந்த ஊரே சொந்த ஊர் உங்களுக்கு? எங்க பேரா? இவர் பேர் நிக்சன், என் பேர் டிக்சன். என்ன பத்தி தெரியல? தெரியாம என்ன, பார்த்தாலே தெரியுதே. ஸ்டூபிட் ராஸ்கல். நான் உங்க பேரை கேட்கல. நான் சொல்ற மாதிரி நடந்துட்டீங்கன்னா நான் உங்களை ஒண்ணு செய்ய மாட்டேன். உங்க அண்ணன் கொடுக்கறதா சொன்ன 10 லட்சம் ரூபா எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை 10 கோடி. இந்தா உங்க அண்ணனுக்கு போன் செய். என்னால போன் பண்ண முடியாது. என்னாலே முடியாது. எனக்கு நம்பர் தெரியாது. என்ன கிண்டலா பண்றீங்க? நான் 3 எண்றதுக்குள்ள போன் செய்யல, உங்களை பரவ ஆரம்பிச்சிருவேன். 3 இல்ல 30 எண்ணாலும் போன் பண்ண முடியாது. 60 எண்ணாலும் முடியாது. உங்க தலைவதி அப்படி இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? இப்ப என்ன போறேன்? சீக்கிரமா எண்ணு. 1. அவர கார் நல்லா ஓட்டறப்பா. டைட்டா போ. 2. லெஃப்ட். ஏய் லெஃப்ட் பா. 3. ரைட்ல நிறுத்தின. உனக்கு துப்பாக்கி பிடிச்ச சத்தம் கேட்கல? எவ்வளவு அர்ஜென்டா போயிட்டு இருக்கோம், ஒண்ணுக்கு வரதுன்னு சொல்லிட்டு இருக்கிய. உனக்கு துப்பாக்கி பிடிச்ச சத்தம் கேட்கலையா? எனக்கு வரல. யோ, வரதுன்னா போயேன், எதுக்கு ஆக்ஷன்ல காட்டிக்கிட்டு இருக்க? யோ, வில்ல துப்பாக்கி சுடுறானா? இத முதல்ல சொல்ல வேண்டியதானே. புரியாத ஆளு பாணி. நான் புரியாத ஆளா? எதுல போய் முட்டுறது? யாராவது குறுக்கால நிக்கிறது? இது கட்ட. ஓஹோ, ஏன் மேல சுடுற? கீழே சுடு. நேர சுடு. நெஞ்சில சுடு. பக்கத்துல சுடு. தலையில சுடு. கால்ல சுடு. எங்க வேணாலும் சுடு. நிறுத்து. தலைவா, துப்பாக்கிய காட்டி அவன் வந்துகிட்டு இருக்க பாக்கும்போது அவங்கிட்ட ஏதோ பெரிய விஷயம் இருக்கும் போல இருக்க. பாக்கெட்டுக்குள்ள வேற கையை விட்டுக்கிட்டு வரான். ஒருவேளை டைம் பாம்பு வச்சிருப்பானோ? Ha 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 ha.
என்னது வெறும் துப்பாக்கி வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க, குண்டே இல்லையா? தொலைந்தான் ரோஹி. சரத், எனக்கு அறிமுகம் தேவையில்லை, நான் தான் அருண். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வீட்டு விட்டு போன என் தங்கச்சி எங்க இருக்கா என்னன்னா எதுவுமே தெரியல. ஓ, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. உனக்காக சொந்த அண்ணனும் வேண்டாம் சொத்தும் வேண்டான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டா. நீ இப்படி பேசுறியே, உனக்கு இதயமே இல்லையா? இருந்துச்சு, ஆனா இப்ப அத பல பெண்கள் பங்கு போட்டுக்கிட்டாங்க. பேசுறது போதும் மிஸ்டர் சரத். என் வீட்டுல நின்னுகிட்டு நீங்க கத்துறது நல்லா இல்ல. நான் மெட்ராஸ்க்கு வரும்போதெல்லாம் உங்க தங்கச்சி தான் என்ன தேடி தேடி காதலிச்சா. நான் அவளை காதலிக்கிறதா சொன்னதே இல்லை. நான் என்னைக்காவது ஃபோன் பண்ணிருக்கேனா? இல்ல ஐ லவ் யூ டார்லிங்னு லெட்டர் எழுதிருக்கேனா? இப்போ அதெல்லாம் பேச வேண்டாம். என் தங்கச்சி திரும்பி வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? உன்னையே அவளை கல்யாணம் பண்ணி தர முடிவு பண்ணிருக்கேன். இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறதா நான் முடிவு பண்ணல. அனுபவிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். என் தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும். நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க. அப்போ கல்யாணத்துக்கு நாள் பாருங்க. பெரிய ஹீரோ மாதிரி எதுக்கு இந்த கார் எடுத்துட்டு வந்த? இதுல போறதுக்கு பதிலா நடந்து போயிருந்தாலே நேரம் போய் சேர்ந்திருக்கலாம். ஐயோ, என்னாச்சு?
இத பத்தி தப்பா பேசினல அதான் கோச்சிட்டு நின்னுடுச்சு அப்ப அன்பா பேசினா ஓடுமா அன்பா மேல கை வச்சு தள்ளி பாரு என்ன இல்ல வண்டியை தள்ளு பக்கத்துல எங்கயாவது மெக்கானிக் ஷெட் இருக்கான்னு பாப்போம் கையில வேற காசு இல்ல சரி கெஞ்சி கூத்தாடி ரிப்பேர் பண்ணிட்டு போவோம் இறங்கி தள்ளு தள்ளு அடேங்கப்பா கார் கண்டுபிடிச்சப்ப பண்ணது போல இருக்கு கனெக்ஷன் விட்டு போச்சு நான் போய் பக்கத்துல பார்த்து வச்சிருந்தேன்னே உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா இளம் ஜோடியா தெரியுது பாவம் ஏன் தனித்தனியா நிக்கிறீங்க இத பாருங்க நான் இங்க திரும்பி வர வரைக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ஜாலியா இருங்க என்ன ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கீங்க காருக்கு தானே கனெக்ஷன் விட்டு போச்சு நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா பாட்டு பாடி கனெக்ஷன் கொடுத்துக்கங்க என்ஜாய் ஏய் ஆ ஆ ஆ இளவேனில் இது வைகாசி மாதம் இளவேனில் இது வைகாசி மாதம் புதுப்பூவின் இதழ் தேன் சிந்துது மலைச்சாரல் இங்கு மென் காற்று வீசும் மணித்தூரல் அந்த வான் சிந்துது சுக நேரமல்லவா இதை நானும் சொல்லவா மடி ஊஞ்சலாடவே மெல்லவா காதல் ரோஜாவே என்றும் பன்னீரில் என்னை நீராட்டு இளவேனில் இது வைகாசி மாதம் புது பூவின் இதழ் தேன் சிந்துது யோ பிரதர் பெரிய ஆளியா நீ டப்பா கார் வச்சிருக்கிய சரியான பேரிச்சம்பழ பார்ட்டின்னு நினைச்சேன் நல்ல இடத்த தான் பிடிச்சிருக்க இதை பாருக்கண்ணா என் கார் ஷெட்டுக்கு ஒரு ராசி உண்டு இங்க வந்தா ஓடாத காரும் ஓடிடும் நீ வந்த முகூர்த்தம் உனக்கு கல்யாணமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா பாத்துக்க என்னம்மா பாக்குற நீ விரும்பி எப்படியும் இந்த அருணை கல்யாணம் பண்ணி வைக்க உங்க அண்ணன் முடிவு பண்ணிட்டாரு இதை பார் பேப்பர்ல போட்டோவோட நியூஸ் வந்திருக்கு உங்க மேட்டர் கரெக்ட் ஆயிடுச்சு நான் போய் காரை கரெக்ட் பண்றேன்னா என்ஜாய் ரொம்ப சந்தோஷப்பட்டா பக்கத்திலேயே வருத்தம் வரும்னு சொல்லுவாங்க அது சரியா தான் இருக்கு நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவேங்கிறத நினைச்சு வருத்தப்பட்டாலும் நீ விரும்பின அருணியை கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிறத நினைக்கிறப்போ சந்தோஷமா இருக்கு எனிஹவ் கங்க்ராட்ஸ் எதுக்கு இங்க வந்திருக்க இருக்கிற பிரச்சனையில ராத்திரி நேரத்துல இந்த வண்டி நம்பிட்டு போக முடியாது அதனால இங்க தங்கிட்டு காலையில போலாம் டேய் தகரடப்பா மாதிரி ஒரு கார் ரிப்பேர் பண்ணி தந்தியா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு ஆமா அதுக்கு ஏன் சட்டை பிடிக்கிறீங்க கார் மறுபடியும் ரிப்பேரா டேய் வண்டியில வந்த பொண்ணும் பையனும் எந்த பக்கம் போனாங்க இதோ இந்த பக்கம் தான் 6.5 கிலோமீட்டர் கூட தாண்டி இருக்க மாட்டாங்க டேய் சீக்கிரம் வா யோ இது ஏன் ஓடுறீங்க நடந்து போய் பிடிச்சிடலாம் அச்சா அச்சா ஓகே ஐ வாண்ட் எ டபுள் ரூம் ஓ கோன் ஹே மை வைஃப் எங்க போனாலும் இதே பிரச்சனை தான் ஆ நீங்க தமிழா ஆமா எந்த ஊர் மெட்ராஸ் தான் நானும் தமிழன் தான் ரைட்ல கார்னர் ரூம் காலியா இருக்கு அதுக்கு போங்க ஓகே தமிழ இல்லாத இடமே இல்ல எதுக்காக ரூம் தந்தீங்க அந்த பொண்ண அவன் தள்ளிட்டு வந்திருக்கான் சாச்சா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தான் ஆமா அட்வான்ஸ் வாங்கலையா காலையில வாங்குறோம் எனக்கு என்னமோ அவன் ஏமாத்திடுவான்னு தோணுது அவங்களும் தமிழங்க தான் தமிழண்டாங்க தமிழனை ஏமாத்துறா கவலைப்படாத பூஜா இன்னையோட எல்லா கஷ்டமும் தீரப்போகுது இங்கிருந்து பாம்பே பக்கம்தான் விடிஞ்சதும் அருணை மீட் பண்ணலாம் அருணுக்கே உன்னை கல்யாணம் பண்ணித்தர உங்க அண்ணன் முடிவெடுத்ததுனால இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை
இனிமே நம்ம எப்ப எங்க சந்திக்க போறோங்கிறது நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியாது. சந்திக்காமலே கூட போயிடலாம். இருந்தாலும் உன்னோட பழகின அந்த கொஞ்ச நாள என்னால மறக்க முடியாது. நீ பெரிய லொல்லா இருக்க, சீக்கிரமே உன்னை கொண்டு போய் அருண் கிட்ட சேர்த்துடலாம்னு நினைச்சேன். ஆனா நீ போக போறேங்கிறது நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. எது ஒண்ணுமே நம்ம பக்கத்துல இருக்கும்போது அதோட அருமை தெரியறதில்ல. அந்த அருமை தெரியும் போது அதை நம்ம இழந்துடுறோம். விஷ்ணு, 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 உன்னை
பிரிஞ்சு என்னால போக முடியாது. புரியாம பேசாத. என்னைக்கோ ஒரு நாள் பிரிய போறோங்கிறது நம்ம ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சதுதான். பிரிவாங்கிறதுக்கு அப்ப அர்த்தம் புரியல, இப்ப அதுக்கு அர்த்தம் புரியும் போது அதை என்னால தாங்கிக்க முடியல. நீ என்ன சொல்ற எனக்கு புரியல. புரியலையா? நட்புக்கும் காதலுக்கும் இடையில ஒரு சின்ன கோடுதான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த கோட்டை நான் தாண்டிட்டேன். நீ தாண்டிருக்கலாம், ஆனா நட்பு காதலாயிடாது. என்ன செய்யறது? எப்ப எது நடக்கும்னு யாராலையும் நிச்சயமா சொல்ல முடியாது. நேரம் எல்லாத்தையும் மாத்திரும். நான் ஒரு சாதாரண பத்திரிகை நிருபர், நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. நேரத்தால் அதை மாத்த முடியாது. நாம சேர்றது கனவுல தான் நடக்கும். அந்தஸ்த பத்தி எனக்கு கவலை இல்ல விஷ்ணு. இனிமே நீ தான் என் வாழ்க்கை எதிர்காலம் எல்லாமே. என்ன புரிஞ்சுக்க? இதுக்கு மேலே என் மனசுல இருக்கிற காதலை மறைச்சு நான் போய் சொல்ல விரும்பல. என்னைக்கு உன்னை முத முதல்ல சந்திச்சேனோ அன்னைக்கு உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் உன்னோட பழக பழக உன்னோட வெகுளித்தனத்தை ரசிச்சேன். நானே என் காதலை சொல்லலாம்னு நினைக்கும் போது நீ காதலுக்காக வீட்டு விட்டு ஓடி வந்துட்டேங்கிற விஷயம் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் உன்னை ஒரு ஃப்ரெண்டாக தான் நினைச்சேன். இன்னைக்குதான் நீ என்ன விரும்புறேன்னு தெரிய வந்தது. இப்போ நான் என் சம்மதத்தை சொல்லிட்டேன். உனக்கு சந்தோஷம் தானே பூஜா? சொல்லு பூஜா. பூஜா பூஜா, உன்னோட காதலுக்கு என் சம்மதத்தை நான் சொன்னப்ப நீ தூங்கிட்ட. எப்படி என் சம்மதம் கிடைச்சிருன்ற நம்பிக்கையில தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் தூங்கும்போது தான் உண்மையான சொரூபம் தெரியும்னு சொல்லுவாங்க. நீ தூங்கும்போது உன்னோட வெகுளித்தனம் தெரியுது. உன் காதலுக்கு சம்மதம் சொல்லாம உன்னை வருத்தப்பட வச்சதுக்கு என்ன மன்னிச்சிடு. உன் கண்ணீரை துடைச்சிட்டு கிளம்புறேன். அந்த கண்ணீர் தான் உன் கண்ணிலேருந்து வர கடைசி துளி கண்ணீராக இருக்கணும். நாளிலேருந்து புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறோம். அதுக்காக என் பத்திரிக்கை ஆஃபீஸ்க்கு போகிறேன். இனிமேல் நமக்குள்ள பிரிவுங்கிறதே இந்த ஒரு ராத்திரி மட்டும்தான். காலையில் உன் காதலை நான் சந்திக்கிறேன். அன்புடன் விஷ்ணு. தெரியறப்பவே நான் வண்டி ஓட்ட கத்துக்கிட்டேன். நிறுத்தே, குடிச்சு குடிச்சு வயிறு புல்லாய் போச்சு. நிறுத்தே, இதுக்கு போகணும். நிறுத்தே, இது நம்ம தள்ளிட்டு வந்த வண்டியா? வண்டியை நிறுத்தினா நம்மள எவனாவது தள்ளிட்டு போயிருவான். நிறுத்தே நிறுத்தினா நீ பாட்டுக்கு நிறுத்தாம போய்கிட்டே இருக்கிய. ஆத்திரத்தை அடக்கினாலும் மூத்திரத்தை அடக்க முடியாது. நிறுத்து. என்ன உன்னோட இம்ச பெருசா போச்சு? இந்த இத புடி, இதுல நிரப்பி அப்படியே வெளியே தூக்கி ஏறி. இதையா சொன்னேன் வருதுன்னு? மெதுவா. எப்பவோ கத்துக்கிட்டது, இன்னும் சரியா ஓட்டுறோம் பாத்தியா? என்னது டிராபிக் இன்ஸ்பெக்டர் தண்ணியை போட்டு விட்டு கண்ணா பின்னான்னு ஓட்டுறாரு? ஓகே
போலீஸ் எதுக்கு இங்க வருது? நான் அங்கே இருந்து பார்த்துட்டு வரேன், கண்ணு மண்ணு தெரியாம வண்டி ஓட்டிட்டு வரேன். ஆமா சார், நான் கண்ணு மண்ணு தெரியாம தான் வண்டி ஓட்டுறேன். அத நீ ஒத்துக்கறியா? அவ்வளவு தெரியுமா உனக்கு? சார், உண்மையிலே எனக்கு கண்ணு தெரியாது சார். கண்ணு தெரியாம வண்டி ஓட்டுறியா? இது தப்பு இல்ல? என்ன சார் தப்பு? கண்ணு நல்லா தெரிஞ்சவங்க முட்டி மோதி ஆக்சிடென்ட் பண்றப்போ கண்ணு தெரியாத நான் ஸ்டெடியா வண்டி ஓட்டினா தப்பா சார்? இவன் கையில இது இருந்து பாட்டில். அந்த ஆளுகிட்ட பாட்டில் இருக்கா? அது பீர் பாட்டில். என்னது, குடிச்சிட்டு வேற வண்டி ஓட்டுறீங்களா சார்? அது பீர் பாட்டில்னா பீர் இல்ல சார், அதுல இருக்கிறது வேற. என்ன இழுச்சமாயே நினைச்சியா? நொற ததும்புது. இது நொற வர்றதுக்கு வேற ஒரு காரணம். என்ன, பீர் கோல்டா இல்லாம சூடா இருக்கு? அது பீர் இல்லன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்களே சார். இல்லையா, இது பீர் தான். சரி, நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க, வேணா மோந்து பாருங்க. இல்ல, நான் குடிச்சு பார்க்க போறேன் சார். குடிக்காதீங்க சார், அது பீர் இல்ல சார். இல்ல இல்ல, நான் குடிக்க தான் போறேன் சார். சொன்னா கேளுங்க சார், தயவு பண்ணி அதை குடிக்காதீங்க சார். நீ என்னைய சொல்றது, நான் என்னைய கேக்குறது, நான் குடிப்பேன். You want this? Yes, take it. யோ, என்னைய பீர் கசக்காம உப்புக்கு இருக்குது. அது தூத்துக்குடியில வாங்கினது சார். யோ, எங்கேயா புடிச்சீங்க? நான் புடிவா சார். இவன் தான் புடிச்சான். எங்கேயா புடிச்ச? இதுவா, 32 ரூபா 50 பைசா, 2 பீர் வாங்கினா 1 பீர். இப்போ எனக்கு விஷயம் தெரிஞ்சாகணும். விளையாடுறீங்களா? எங்கேயா புடிச்சீங்க சார்? உங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், அவ்வளவுதானே? இன்னொரு தடவை பிடிக்க சொல்றாரு. என்ன சார் இது? ரோட்ல போனாலும் பிடிக்கிறீங்க, பாட்டில போனாலும் பிடிக்கிறீங்க, நாட்டில் லான்ற சரியில்லை சார். முதல்ல வாயா. ப்ளீஸ் சிடம். தேங்க் யூ மிஸ்டர் சரத். பூஜாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் நியூஸ் தந்தீங்க, அதுக்கப்புறம் ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இது வரைக்கும் தெரியல. பூஜா திரும்பி வரணுங்கிறதுக்காக தான் மிஸ்டர் அருணோட இப்ப பேட்டி தரீங்களா சார்? ஆமா. இது வரைக்கும் பூஜா திரும்பி வராதனால அவங்க யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்க நினைக்கிறீங்களா? I don't think so. பேப்பர்ல வந்த நியூஸ் பூஜா பார்க்காம இருந்திருக்கலாம். இந்த தடவையும் பூஜா திரும்பி வரலன்னா? காதலுக்காக வீட்டு விட்டு போனவ கல்யாணம்னா இப்படி வராம இருப்பா? கல்யாணத்தை எப்ப நடத்துறதா இருக்கீங்க? பூஜா திரும்பி வந்த அடுத்த முகூர்த்தத்திலே. பாராளுமன்றத்தில் இன்று பாரத பிரதமர் பட்ஜெட் தாக்கல் செய்கின்றார். இந்த நியூஸ் உடனே ப்ரூஃப் அனுப்பு. என்ன சுலுக்கா உங்களுக்கு? எனக்கு? ஓ அப்படியா, ரொம்ப ஆட்டாத, நிஜமா சுலிக்க போகுது. போப்போ. ஹலோ சார். வா வா வா, உன்னை காணுமே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பூஜா மேட்டர் என்னாச்சு? என்னமோ இந்த அருணுக்கே பூஜாவை கல்யாணம் பண்ணி தர்றதா சரத் தந்த அறிக்கை தினத்தந்தில படிச்சேன். பூஜா திரும்பி போயிட்டாளா? இல்ல சார. ஏன் பூஜா அருணை கல்யாணம் பண்ணி போறது இல்ல? என்ன என்ன மாங்காம் மடைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே பூஜா வீட்டை விட்டு வெளியில வந்தா? இருக்கலாம், ஆனா இப்ப பூஜா மனசை மாத்திக்கிட்டா. அவ வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ண போறா. யார கல்யாணம் பண்ணி போற? நம்ம விஷ்ணுவ. யார்கிட்ட கதை விடுறீங்க? அவ ஸ்டேட்டஸ் என்ன, இவ ஸ்டேட்டஸ் என்ன? காதலுக்கு ஸ்டேட்டஸ் தேவையில்ல. ஓஹோ, அப்ப பூஜா இவனை காதலிக்கிறாளா? ஆமா, ரெண்டு பேரும் அவுட்டர்ல இருக்கிற டிராவலர்ஸ் பங்களால தான் தங்கிருக்காங்க. டேய், உன்னை சாதாரண டுபாக்கோர்னு நினைச்சேன், நீ பெரிய இடத்துல லாக் போட்டியடா. சார், நீங்க நினைக்கிற மாதிரி பூஜா பணக்காரின்னு நான் காதலிக்கல, அவ மனசுக்காக தான் காதலிக்கிறேன். அட அட அட, உண்மையிலே உனக்கு பெரிய மனசுரா. இதோ பாரு, உடம்பெல்லாம் புள்ள இருக்குது. டேய், வேறொருத்தனை காதலிச்சவளை இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறான்னா நிச்சயமா அது பணத்துக்காக தான். அதெல்லாம் இல்ல சார். சரி, நான் சொன்னா நீ புரிஞ்சுக்க போற. ஒரு விஷயம்டா, காதலிக்கிறது ஒருத்தனை, கல்யாணம் பண்ணிக்க போறது ஒருத்தனை, வேற விஷயத்துக்கு ஒருத்தன் இல்லாம பத்திரமா. என்ன சொன்ன? என்ன பண்ற? சொன்ன கேள்றேன். அவன் தான் அறிவு கட்டவன். நீ வந்த வேலையை விட்டுட்டு அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த நீ கேட்ட பணம் இதுல இருக்கு, உனக்காக அந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நீ போய் ஒரு நல்ல செய்தியை வந்து சொல்ல. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. கிளம்ப. என்ன அவமானப்படுத்திட்டில்ல? நீ நிருபர், நான் ஆசிரியர்ரா, உனக்கு நான் பாடம் சொல்லித்தரேன். பூஜா அவ வீட்டுக்கு போயிட்டாங்கிற நியூஸ் நாளை காலையில என் பத்திரிக்கையில தலைப்பு செய்தியா வரும்டா. யாரு? விஷ்ணுவா? பூஜா இருக்கிற இடம் எனக்கு தெரியும். பூஜா இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க, என் தங்கச்சி எங்க இருக்கான்னு சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன், ப்ளீஸ் சொல்லுங்க. பாம்பே அவுட்டர்ல இருக்கிறேன். இதை எடுத்துட்டு போங்க சார், கல்யாணத்தை அசத்தலாம். அப்படி ஒண்ணு இருக்கோ?
வாழ சொல்லு, வலிக்கும் என்று சொல்லு, பாதை எங்கும் பூத்து மணக்க மணக்க மணக்க. கல்யாண ஜோடி கச்சேரி மன்னனை பாரு மணமாலை தோள் மேலே கோகுல கண்டனு கேத்த ஒரு ராதை வாய்த்தாலே அத்தனை கண்கள் பார்க்கும் இளஞ்சோடி சேர்ந்தாலே மங்கள வாத்தியம் கேட்கும் திருநாடும் இந்நாடே கைப்பிடிச்ச நேரம் சுப நேரம் ராஜயோகம் குங்குமம் பூவும் நலம் வாடும் காலகாலம் ஜோடி சேர்க்கிற வேலை எல்லாம் சாமி செய்யும் வேலை அது சகல பொருத்தமும் பார்த்து பார்த்து இரண்டு மனசை இணைக்கும் கல்யாண ஜோடி கச்சேரி மேளம் நீ பாடு ராஜா உல்லாச ராகம் அவன் போடுற கோட்டை பொண்ணு தாண்ட கூடாது பத்தினி சொல்லுற சொல்ல மாமன் மீற கூடாது இப்படி வாடுற வீடு திருக்கோயில் போலாகும் வள்ளுவன் சொன்னது போலே மனவாழ்வு மேலாகும் நல்லதொரு தாரம் அவதாரம் சீதையாகும் பண்புகளின் பாதை அவ போகும் பாதையாகும் குழந்தை குட்டிங்க வாழும் இல்லம் பூமி மேலே சொர்க்கம் அது சீனி சக்கரை பாகை போல இறுதி வரைக்கும் இனிக்கும் கல்யாண ஜோடி கச்சேரி வாடகை உனக்கு பணம் தானே வேணும் இந்த எடுத்துக்க அண்ணன்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வீட்டு விட்டு வந்துட்டேன்னு வருத்தப்படுறீங்க தப்பு செஞ்சது நான் அம்மா நீ ஏன் வருத்தப்படுற அந்த அருணுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்னமா யோசிக்கிற நீ யோசிக்கிறத பார்த்தா யாருக்காகவும் வெயிட் பண்ற மாதிரி தெரியுது
யாருக்காக வெயிட் பண்ற? விஷ்ணு. நீ இருக்கிற இடத்த சொன்னதே விஷ்ணுதாம்மா. நீ எனக்கு திரும்ப கிடைச்சது காரணமே விஷ்ணுதான். அவனுக்கு 10 லட்சம் இல்ல, எவ்வளவு வேணாலும் தர நான் தயாரா இருக்கேன். அதை பத்தி நீ கவலைப்படாத. கம் என்ன இன்னும் யோசிக்கிறேன். நான் விஷ்ணுக்கு பணம் தர மாட்டேன். உங்க அண்ணன் சொன்ன சொல்ல காப்பாத்துவான். கேட்டு எங்க போற? ரூமுக்கு. ரூம் எல்லாம் காலி பண்ணியாச்சு. இந்தா உன் லக்கேஜ். என்ன பாக்குற? பெரிய எடுத்து பொண்ண தள்ளிட்டு வந்து பொண்டாட்டின்னு பொய் சொன்னியா? நல்ல வேலை எந்த பிரச்சனை வரல. முதல்ல இடத்த காலி பண்ணு. போறேன். பூஜா எங்க? அவளை அவ அண்ணன் ஏற்கனவே கூட்டிட்டு போயிட்டாரு. அண்ணனா? இப்ப போறியா இல்ல போலீஸ கூப்பிடுவா? பூஜா ஏதாவது சொன்னாளா? சொன்ன. நீ வந்தா உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள சொன்ன. இப்ப போறியா இல்லையா? என்னம்மா? ஒண்ணு இல்ல. உன் வயசு பொண்ணுங்க ஒண்ணு இல்லைன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கு விருப்பம் இல்லைன்னாலும் நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக அந்த அருணுக்கு உன்ன கல்யாணம் பண்ணித்தர சம்மதிச்சேன். அப்போது நீ பழையபடி கலகலப்பா இருப்பேன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அப்படி இல்லை. என்ன காரணம்? ஒண்ணு இல்லைண்ணா. என்ன காரணம் நான் சொல்லட்டுமா? ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. என்ன காரணம் நான் சொன்னா எனக்கு என்ன தருவேன்? ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப பண்ணாத. இல்ல சொல்லுவேன். சரி சொல்லு. அந்த விஷ்ணு யாரு? சொல்லு யாரு? யாருக்கு தெரியும்? பஸ்ல மீட் பண்ண. பஸ் டிரைவரா? கண்டக்டரா? சரி. அவன் யாரோ? அவனை நல்லவன் நினைச்சல்ல? அவனும் பணத்துக்காக தான் உன் பின்னாடி சுத்தினான்னு தெரிஞ்ச உடனே இப்போ நீ சோகமாயிட்ட. அது உன் தப்பு இல்லம்மா. உன் வயசுல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்குமே நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு முடிவெடுக்க தெரியாது. அதனால தான் பெரியவங்களை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது. சொன்னா இங்க கேக்குறீங்க. சரி அதை விடு. வர ஞாயிற்றுக்கிழமை உனக்கும் அருணுக்கும் என்கேஜ்மெண்ட்க்கு ஏற்பாடு பண்ணட்டுமா? ஏண்டா பணத்தை திருப்பி தந்த? கல்யாணம் நடக்கலையா? இல்ல. ஏன்? பூஜா அண்ணனோட போயிட்டா. எதனால? எனக்கே தெரியாதப்போ நான் இப்படி உன்கிட்ட சொல்றது. தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டது என் தப்பு. ஏதாவது மனத்தனமா பேசாத. எதனால போனானு இப்பவே பூஜா கிட்ட போன்ல பேச. நேர்லயே காரணம் சொல்லாதவ போன்லயா சொல்ல போறா? நிச்சயமா சொல்லுவா. வந்து பேச. ஹலோ சரத் ஹியர். நான் விஷ்ணு பேசுறேன். பூஜா கிட்ட பேசணும். ஒன் மினிட். பூஜா, விஷ்ணு உங்ககிட்ட பேசணுமா? எனக்கு பேச பிடிக்கல. விஷ்ணு, பூஜாவுக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லையா? உங்களுக்கு சேர வேண்டிய பண விஷயமா தானே பேசணும்? ஏன் பேசாம இருக்கீங்க சொல்லுங்க. ஆமா, பண விஷயமா தான் பேசணும். நேர்ல வந்து மீட் பண்ணுங்க, செட்டில் பண்ணிடுறேன். அவளுக்கு என் கூட பேச இஷ்டம் இல்லடா. டேய், அவ எந்த சூழ்நிலையில இப்படி சொன்னான்னு தெரியல. எதுக்கும் நீ நேர்ல போய் பேசிப்பார். போடா போடாண்ணா. சரி, உனக்கும் அருணுக்கும் நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன்.
விஷ்ணு, பூஜாவுக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லையா? உங்களுக்கு சேர வேண்டிய பண விஷயமா தானே பேசணும்? நேரில் வந்து மீட் பண்ணுங்க, செட்டில் பண்ணிடலாம். அந்த 10 லட்சத்தை வாங்குறதுக்காக தான் நீ இறங்கிட்டியா? ப்ளீஸ், நான் அருணை மீட் பண்ற வரைக்கும் என்ன காட்டி கொடுத்துறத. ஏய், உன் பணக்கார புத்தியை காட்டிட்டு பாத்தியா? பணம் தான் பெருசுன்னு நினைச்சிருந்தா உன் கூட பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன், உன் அண்ணன் கூட பேசியிருந்திருப்பேன். நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவேங்கிறத நினைச்சு வருத்தப்பட்டாலும் நீ விரும்பின அருணையை கல்யாணம் பண்ணிக்க போறீங்கிறத நினைக்கிறப்போ சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் பிரிய போறோங்கிறது நம்ம ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சதுதான். பிரிவங்கிறதுக்கு அப்ப அர்த்தம் புரியல, இப்ப அதுக்கு அர்த்தம் புரியும் போது அது என்னால தாங்கிக்க முடியல. விஷ்ணு, இனிமே நீதான் என் வாழ்க்கை, எதிர்காலம் எல்லாமே. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்க. பூஜா, ஷீஸ் மை சிஸ்டர் பூஜா. நான் ஊர்ல இல்ல, கல்யாணத்துக்கு வர முடியாது, அந்த கதையெல்லாம் வேண்டாம், கண்டிப்பா வரணும். என்ன நீங்க பேசிட்டீங்க, ப்ளீஸ் கம். Thank you.
காதலை நம்பி கல்யாண தீபம் ஏற்றினே. என் தீபமும் கோயில் சேராது என்று தண்ணீரை நானே ஊற்றினேன். உன்னோடு வாழ இல்லையொரு யோகம், நான் செய்த பாவம் யாரை சொல்வது. காதல் ரோஜாவே நலமாய் நீ வாழ்க, நீ சூடும் பூமாலை வான் போல் வாழவே. என் தங்கச்சி வீட்டு விட்டு போனப்ப நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா அவ அப்படி செஞ்சது நல்லதுக்குதான் நான் இப்ப நினைக்கிறேன். ஏன்னா வெளி உலகம் தான் என்னன்னு அவ இப்ப புரிஞ்சுகிட்டா. கொஞ்ச நாளா இருந்தாலும் அவளை பத்திரமா பாதுகாத்து எங்கிட்ட ஒப்படைச்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்க நன்றி எதிர்பார்த்து நான் வரல. நீங்க எதை எதிர்பார்த்து வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒன் மினிட். என் தங்கச்சியை பத்தி தகவல் சொல்றவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசா தரேன்னு சொல்லியிருந்தேன். இப்ப என் தங்கச்சி எனக்கு கிடைச்சிட்டா. அந்த சந்தோஷத்துல உங்களுக்கு பேங்க் செக் தரேன். எவ்வளவு வேணாலும் ஃபில் அப் பண்ணிக்கங்க. விஷ்ணு, என்னாச்சு உங்களுக்கு? உங்க பணத்துக்காக நான் ஆசைப்பட்டிருந்தா பூஜாவை பார்த்து நிக்க உங்களுக்கு நான் தகவல் சொல்லியிருப்பேன். கடைசியா பூஜா இருக்கிற இடத்த சொன்னது நீங்க தானே? நான் சொன்னேனா? சார், நீங்க பணக்காரங்க, எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் பேசுவீங்க. போன்ல பண விஷயமா பேசணுமா கேட்டதுக்கு ஆமான்னு சொன்னீங்க. ஆமா, இப்பவும் பண விஷயமா தான் பேசணும். இத பாருங்க. ரூம் வாடகை 400 ரூபாய், வாஷிங் பில் 95, பேஸ்ட் பிரஷ் எட்ஸெட்ரா 140, சாப்பாடு செலவு 560, மொத்தம் 1195 ரூபாய். என்னப்பா இது? உங்க தங்கச்சிக்காக நான் செலவு பண்ணது. ஏன் சார் சிரிக்கிறீங்க? உங்களுக்கு வேணா அது சாதாரண பணமா இருக்கலாம், எனக்கு இது பெரிய விஷயம். என்ன நான் உழைச்சு சம்பாதிச்சது. விஷ்ணு, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தர தயாரா இருக்கேன். எனக்கு இன்னமா வாங்கி பழக்கம் இல்ல. உங்க தங்கச்சினால நான் முட்டாளாயிட்டேன், ஏமாளி ஏறக்கூடாது. அதனால அந்த பணத்தை திருப்பி கொடுத்துங்க. மனசு பறி கொடுத்தேன், திருப்பி கேட்க முடியல. அட்லீஸ்ட் அந்த பணத்தையாவது கொடுத்துருங்க. விஷ்ணு, இதுல 1200 ரூபாய் இருக்கு, வேணும்னு எண்ணி பாரு. இந்தாங்க மீதி 5 ரூபா. பாய். விஷ்ணு, விஷ்ணு, பூஜாவை நீ விரும்புறியா? இதுக்கு மேல நான் பூஜாவை விரும்பினா ஒண்ணு பைத்தியமா இருக்கணும், இல்ல முட்டாளா இருக்கணும். பூஜாவை நீ உண்மையா விரும்புறியா? ஆமா விரும்புறேன். அவளுக்கு தான் கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டீங்களே, இப்ப அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? எல்லாரும் போங்க, பூஜாவை நடத்திட்டு வரேன்.
பூஜா, நடக்க போற இந்த கல்யாணத்துல உனக்கும் எனக்கும் சந்தோஷம் இல்லைங்கிறது நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியும். என்ன பண்றது, ரெண்டு பேருமே தப்பான முடிவு எடுத்துட்டோம். பூஜா, விஷ்ணு ரொம்ப நல்லவன், அவன் உன் பணத்தை நேசிக்கல, உன்னதான் நேசிச்சிருக்கான். உன் காதலன் தேடி நீ வீட்டு விட்டு போன, நீ என்ன ஆனேன்னு உன்னை பத்தி கவலைப்படாத அருண் நீ கெட்டி போயிருப்பேன்னு சந்தேகப்படுறான். நீ வெளியில தங்கியிருந்த ஒவ்வொரு ராத்திரிக்கும் நஷ்டஈடா இந்த சொத்தெல்லாம் அவன் பேருக்கு எழுதி கேட்டிருக்கான். நானும் எழுதிட்டேன். அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இல்ல, உன் பணத்தை தான் கல்யாணம் பண்ணிக்க பாக்குறான். எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இப்போ ஏன் இதை சொல்றேன்னு நினைக்கிறியா? பூஜா, சொத்து அவன் கைக்கு வந்ததும் உடனே உன்னை கை கழுவிடுவான். நீ பாசம் வச்சிருந்த அருணை தேடி நீ வீட்டு விட்டு போன, நான் கோவப்பட்டேன். இப்ப நான் சொல்றேன், உன் மேல பாசம் வச்சிருக்க விஷ்ணுவை தேடி நீ போயிடு, நான் சந்தோஷப்படுவேன். இப்போ யாவது நல்ல முடிவெடுப்பேன்னு நினைக்கிறேன். கை கேட்டது வாய் கேட்டாம போச்சு. பூஜா கூட இருந்தவன் தான் அவளை வீட்டுல ஒப்படைச்சிருக்கணும். இந்நேரம் 10 லட்சம் அவன் கை கிடைச்சிருக்கும். அவன் உயிரோட இருக்க கூடாது. பூஜா களத்துல தாலி ஏறதுக்கு முன்னாடி அவளை நம்ம இடத்துக்கு கொண்டு வந்துடணும். ஓரமா நடந்து போற மேல மோதுவாங்க, சாவணமே நடு ரோட்ல நடந்து போனா மோத மாட்டாங்க. Thank you.